எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பிழைச்சது ஐயா, மகிழ்ச்சி இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் 7:30 8:00 வெற்றி சர்ஃபார்ம் பண்ணார் சேது. எல்லா டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு நடித்தது ரொம்ப நன்றி. படத்து ஒரு ரிசல்ட் யூஎஸ்ல நடிச்சது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, நான் கடைசியாக எப்போ இந்த மாதிரி கால் ரிசீவ் பண்ணேன்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அவருடைய இந்த படத்தை பற்றி எந்த ஃப்ரேமு, அப்புறம் நீங்கள் மேக்கிங் வீடியோ இப்படி எதை பார்த்தாலுமே சரி, எனக்கு பிரதானமாக தெரியுது வெற்றி சார். இது வந்து அவருக்கு பட்டர் தடவுகளா இல்லை. நீங்கள் மேக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவருடைய உழைப்பு என்ன, செட்டோட எனர்ஜி என்ன. இந்த கடைசியில் எப்பிலாக் பார்த்துருப்பீங்க, எப்பிலாக் பார்க்கும்போது அவர் ரொம்ப பரபரந்தார். எப்பவுமே வந்து நான் ஒரு களிமண் மாதிரி தான் போயிடுவேன், சொந்த செல்ஃப் டப்பா இல்லை, எடுத்துக்காது களிமண் மாதிரி தான் போவேன். ஏன்னா ஒரு இயக்குனர் கிட்ட இருந்து நான் என்னதான் நினைக்கிறேன், அவர் பேசுகிற வார்த்தை என்ன, அவர் பேசாத வார்த்தை என்ன, எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அவர்கிட்ட இருந்து என்ன எனர்ஜி வருது. ஏன்னா ஒரு கதையை அவங்க எவ்வளோ தூரம் கிரகிச்சுக்கிறாங்க, அதை எவ்வளோ தூரம் ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறாங்கிறது எல்லாமே வார்த்தையில் கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மொழி என்பது ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கு முன்னாடி உணர்வுகள் தான் நிகழ்ச்சிது, மனுஷன் யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க, அதை கம்யூனிகேட் பண்ண தான் மொழியை கண்டுபிடிச்சோன்னு எனக்கு தோணுது. ஸோ இவர் சொல்லாத வார்த்தைகளை ஒரு இயக்குநர்கிட்ட எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் பிஹேவியர்ல தான் புரிஞ்சுக்கிறேன். அந்த வாத்தியாருக்கும் சுனில் மேனனுக்குமான காட்சியில் அவர் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தபோது எனக்கு அந்த சீனை டெலிவரி பண்ண முடியல. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் ரொம்ப பரபரன்னு இருக்கீங்க சார், என்னால் அந்த எனர்ஜி எனக்கு ரியாக்ட் ஆகுது சார், பவுன்ஸ் பேக் ஆகுது சார், கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருந்தீங்க நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அதுக்கப்புறம் அவருடைய நிதானத்தின் வழியாக தான் நான் ஹேண்டில் பண்ணேன் அந்த சீனை. அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது அவர் ஒன்று பண்ணது வந்து அவரோட பாடி ஸ்ட்ரக்சருக்கும் அது வந்து ரொம்ப ஆம்பளத்தனமாக இருந்தது. நான் பண்ணதுங்கிறது நான் எனர்ஜி விட்டுருங்க, அந்த ப்ரெசன்டேஷனோட அவரோட ஸ்ட்ரக்சருக்கு அது ஒரு பெரிய கம்பீரம் இருந்தது. நான் ஒரு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணேன், எனக்குள்ளே இருந்து என்ன வந்து ஒரு ப்ரெசன்ட், அதை பார்த்து நான் முதல்ல பயந்துட்டேன். நான் ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியல அப்படிதான் இருந்தது. அது இத்தனை பர்சன்ட் பண்ணேன் அத்தனை பர்சன்ட் பண்ணேன்னு சொல்கிற அளவுகள்லாம் வந்து ஆர்ட்டில் இருக்கான எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சொல்ல வருது. ஆனால் அதற்கு வந்து எடுத்து தான் அதை ப்ரெசன்ட் பண்ணது. ஒரு ஒரு சீனை எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான எனர்ஜியோட மொத்த தொடக்கமாகவே அவர் தான் இருப்பார். இந்த படத்தின் பெருவெடிப்பு அவர் சிந்தனையில்தான் தொடங்குச்சு. இந்த படத்தின் டப்பிங்கு, இந்த படத்தோட மேக்கிங்கு, இது ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாக வரதாக இருந்தபோது இதோட ஃபஸ்ட் பார்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பின ஃபுட்டேஜஸ்ஸு, அதை பற்றின அவர் என்ன நான் பேசி அவர்கிட்ட பேச முடிஞ்சது. அப்புறம் முத முதல்ல ஷூட்டுக்கு போகும்போது அவர் சொன்னார், சேது நான் நல்ல டைரக்டரான்னு தெரியாது சேது, ஆனால் நல்ல டெய்லர் தச்சு கொடுத்துருவேன் கவலைப்படாது அப்படின்னா. இதெல்லாம் இவருடைய எப்பயுமே வந்து யானைகள் பணிவாக இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தார். அவருடைய அறிவும் அவருடைய சிந்தனையும் அவருடைய போக்கும் அவருடைய அவர் நடந்து கொள்வதும் மற்றவர்களை பார்க்குறது எதுவும் சரி, தேவையில்லாத ஒரு பிஹேவியர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். அவருடைய அப்சர்வேஷன் குவாலிட்டி வந்து நான் ரொம்ப பெருசாக பார்க்குறேன். நான் வந்து ரொம்ப பிரமிச்சு பார்க்குறேன். அவர் விரைவுக்கு தன்மையும் சரி, அவருடைய ஞாபக சக்தியும் சரி. நல்ல வேலை நான் பொண்ணாக இல்லை, இல்லாட்டி அவர் உசார் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். பேசுகிற எதுவுமே அவரை பார்க்காம ஏன் பேசுகிறேன்னா கூச்ச மாடுறேன். அதனால் ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது அதெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா எப்போ பேசினாலுமே சரி, அது வந்து ஒரு வேளை சரக்கு அடிச்சுட்டு போதையில் பேசினாலும் மரியாதையாக தான் பேசுவேன் அவர்கிட்ட. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஸோ மச். நான் சிந்தனை நிலை தடுமாறாமல் அவரிடம் மரியாதை நிலை தடுமாறி இது இல்லைன்னா. ஸோ கஷ்டம், ஆமாம், ஷூட்டிங்கில் லொக்கேஷன் கஷ்டத்தை என்ன கஷ்டமாக எப்பயுமே பார்க்கறது இல்லைன்னா, சீனை ப்ரெசன்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஒழிய லொக்கேஷன்ஸ் ஏறி இறங்கிறது அதெல்லாம் வந்து அது அந்த வேலை டிமாண்ட் பண்ணுது. இல்லாட்டி எதாவது ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கலாம். பட் ஒரு ஒரு ஜாக்ரஃபியை க்ரியேட் பண்ணி ஒரு கதையை சொல்லி இவ்வளோ பேரை ரசிக்க வைக்கிறது, இவ்வளோ பேரை உள்ளே கூட்டிகிட்டு வருது, அது காலம் தாண்டி மொழி தாண்டி மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது, யாரோ ஒருத்தருக்கு ஒரு சிந்தனையை உருவாக்குறதுங்கிறது, ஒரு பொரிய உருவாக்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான செயல் இல்லை. அந்த செயல்லாம் உயர்ந்தது, அந்த செயலின் சிந்தனையின் தொடக்கம் அவர்கிட்ட வந்தது. அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன்.
எனக்கு இன்னமும் அவர்கிட்ட கேட்குற நிறைய கேள்விகள் இருக்குது, ஆச்சரியங்கள் இருக்குது. நான் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை ரெடியாகிட்டு இருக்கும்போது சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது உணவை பரிமாறி இதோட சுவையை பரிசோதித்து சொல்லுங்கன்னு சொல்கிற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது வெகு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது, அதை நான் வெகு சிலர்கிட்ட மட்டும்தான் பார்த்துருக்கேன். அது ஒரு அற்புதமான இயக்குனர் வெற்றி சேர்வார். சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது படம் ரெடியாகிட்டு இருக்கும்போது சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன செய்யணும். ஏன்னா அவர் நிறையா வாசிச்சிருக்கார், நான் வாசிக்கிறதுலாம் இல்லை. என் மண்டையில் என்ன தோணுதோ நான் என்னோடய இன்டர்ப்ரிட்டேஷனில் வாழ்க்கையும் சக மனுஷனையும் எல்லோரையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, அது அவ்வளோதான் நான். ஸோ நிறைய வாசித்து அதை பற்றின தெளிவாக அறிவு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து எதுக்கு இருக்கிறவனுடைய வாசிப்பு தன்மை என்ன, அவன் நுனிப்புள் நெய்கிறவனா இல்லை கொஞ்சம் ஆழமாக இருக்கிறவனா அப்படின்ற தன்மையெல்லாம் ரொம்ப அழகாக ஈஸியாக அவருக்கு தெரியக்கூடிய இடத்துல இருந்தாலுமே, நான் மேலே நீ கீழேன்னு படத்தை சொல்லுவாங்க ஒருத்தன், இவன் மேலே இவன் கீழே அவன் அதுக்கும் கீழே அப்படிங்கிற, அது வந்து அவர் எந்த ஆளையும் அப்படி நடத்த நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார், சந்தேகங்களை கேட்கலாம். நான் எப்பயுமே என்னோடய இயக்குநர்கள்ட்ட நான் கேட்குற கேள்விகளும் சந்தேகங்களும் வந்து, ஐயா என் கேள்வியின் வழியாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த முட்டாளோட மூலையில் என்ன இருக்குது அது வழியாக தெரிஞ்சுனா நான் நாயா மாடா குரங்கா எதுவும் தெரியும் உங்களுக்கு, நான் மேய்க்கிறது வசதியாக இருக்கும். ஸோ என் கேள்வியில் என்பது நான் யார் என்பது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தானே ஒழிய, நான் யாருன்னு காட்டிக்கிறதுக்கான எப்பயுமே என்னோடய கேள்வியில் இருக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியாது, அது அதை பற்றின அறிவு கிடையாது. அதனால் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் என்ன யாரும் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதா கேள்வி கேட்டேன். ஸோ அது மாதிரி நிறைய அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா அவர் நிறையா வாசித்து இது எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணலாங்கிற ஒரு கணக்கு போட்டு ஒரு 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 நூறு ஒரு ஒரு நூறு பக்கம் படிச்சிருந்தாருன்னா அந்த நூறு பக்கத்தை ஒரு பத்து லைனில் எழுதுறாரு. அந்த பத்து லைனில் எனக்கு ஒரு கேள்வி வரும்போது தெரிஞ்சிடும் இவனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு எவ்வளோ தெரியலங்கிறது வச்சு. பட் ஆனால் அதை நான் அதன் வழியாக தான் நான் அவரோட பேச முடியும். ஏன்னா வேறு எந்த வழியாகவும் நாங்கள் பேசிக்க முடியாது இல்லையா. ஸோ என் கேள்விகள் சந்தேகங்கள் வழியாக அவர் சொல்கிற பதில் வழியாக அவர் கண்ணு போகிறது மூலமாக அவர் தாடி சொல்கிறது வழியாக இதெல்லாம் பேசுகிறாரான்னு பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் இதோட பிரதானமாக இருந்தது. ஸோ அதன் வழியாக முடிஞ்ச அளவு கர்விச்சு இந்த வாத்தியார் பிரசங்கம் இருக்கேன். இந்த படத்தில் விமர்சனம் பற்றி நான் சில பெயர் பேசும்போது பார்த்தபோது, அதாவது பப்ளிக் ரிவ்யூ பார்க்கும்போது, விஜய் சேதுபதி தனியாகவும் வாத்தியாரை தனியாகவும் மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து. ஸோ நிச்சயமாக அந்த வாத்தியார் நான் இல்லை, எனக்கு அந்த அறிவும் கிடையாது. இந்த வாத்தியார் என்பது திரு வெற்றிமாறன் அவர்கள் தான். அவர் எத்தனை வாத்தியார்களை பார்த்து எத்தனை வாத்தியார்களை கிரகிச்சு அவர்களின் பற்றிய அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய புஸ்தங்களை வாசித்து அதுக்குள்ளே இருக்க ஆழமான அறிவை எடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணலாம் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிற கணக்கு போட்டு ப்ரெசென்ட் பண்ணது அவர். ஸோ வெறும் நான் மைக்கும் இல்லை ஸ்பீக்கரும் இல்லை, ரெண்டுமே அவர் தான். ஸோ சாரி, நான் வெறும் ஸ்பீக்கர் மைக்கு மாதிரி தான், அது பின்னாடி இந்த சிந்தனை தான் அவரோட பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தீங்க. நான் எப்பவுமே நம்புகிறேன் எல்லாத்தின் மேலும் சந்தேகம் எழுப்புவது மிக நல்லது, அது நமக்கு ரொம்ப நல்லது. சந்தேகங்கிறது அதை அனலைஸ் பண்ண வைக்குது, அப்படிப்பட்ட அறிவு தான். வெறும் சொல்லுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே ஏசியில் இருந்துட்டு போனால் அப்படியே போயிடும், அது சூரிய வெளிச்சத்தில் உடம்பு படும்போது தான் அது நமக்கான சத்தாக மாறுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் அனலைஸ் பண்ணக்கூடிய அறிவு வந்து நமக்கான அறிவுக்கான சிந்தனைக்கான சத்தாக மாறுதுன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வேலை செஞ்சது மூலமாகவும், இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவர் வேலை செஞ்சது மூலமாகவும் நான் நிறையா சூரிய ஒளி வேணும் போல் நினச்சேன் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எல்ரட் குமார் சார், பத்தாவது நாள் என்னமோ இந்த ட்ரெயின் சீக்வன்ஸை ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க. அந்த பத்தாவது நாள் ஒரு ப்ரொடியூசர் சந்தோஷமாக இருந்தது நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவருக்கு எதுவும் மணலில் சரியில்லையோன்னு தோண வச்சுருக்கேன். ஏன்னா படத்தை எத்தனை வருஷமாக இருக்கிறது நான் கேட்குறேன். நான் வந்து பாம்பே போனேன் சார், நான் போயிட்டு வந்துட்டுமா சார்னு கேட்டேன். இல்லை சார், நீங்கள் திரும்பி வந்தால் எழுதி எடுத்துகிட்டே இருக்கேன், நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டாப்புல. இப்படி ஒருத்தர் படம் எடுத்துகிட்ருக்காரு, ஒரு ப்ரொடியூசர் வந்து அங்கே உட்காந்து நான் வரேன். நான் அது பத்தாம் நாள் என்னமோ அது நடக்கும், அந்த எட்டாம் நாள் ஒம்பது நாள் பத்தாம் நாள் தெரியல. ஆனால் சார் வந்து சீரியஸாக அது அடுத்து அந்த கோரியோகிராஃபர் இருக்காரு, இவர்கிட்ட பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் சார், ட்ரெயிலர் காமிச்சார் சார், பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி குசியில் இருந்தார். அவருடைய அந்த சந்தோஷத்துக்கு முக்கியமானதும் திரும்பியும் வெற்றி சார். ஏன்னா அவர் சொல்லுவார், என்ன படம் வேணால் எடுக்கலாம், எந்த கருத்து வேணால் மக்களுக்கு சொல்லலாம், ஆனால் பணம் போடுகிறவருக்கு பணம் திருப்பி வரணும், அது ரொம்ப முக்கியமானது. படம் வந்து ஒரு இன்வெஸ்டர் சும்மா நம்ம மனசில் இருக்கிறது ஆமாம் என்ன வேணால் எடுக்க ட்ரை பண்ணோம், பட் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வந்து சேரணுங்கிற மிகப்பெரிய பொறுப்போடு தான் அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஷாட்லையும் வேலை செய்வார். சில சமயம் என்ன
கேட்டனா என்ன கூட்டு அதுதான் எடுக்கிறாங்கன்னா அப்ப நினைச்சலாம் எடுக்கிறாரா எழுதுலாம் எடுக்கிறாரா எழுத அடுத்த வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமா எல்லாமே கேள்வி தான்.